ஹாவ் யூவர்ஸ், இன்னைக்கு நம்மள பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆயுர்வேதத்தில் இருக்கிற முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை பின்பற்றிட்டும் இருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸில் தான் எல்லாருமே இருந்துட்டுருக்காங்க. எதுக்குப்பா அலோபதி ஹோமியோபதியில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இன்றைக்கி யோசிக்கிறாங்க. ஆனால் கேஷுவலாக ஜென்ரலாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்பவே காமெடியாக சொல்லணும்னா கூட, ஏன்பா இந்த மருந்தெல்லாம் இவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்றது தான். அதுவும் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நிறங்களாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். ஏன் தான் இப்படி கசப்பான மருந்துகளாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு பதிலை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆயுர்வேதத்தில் பொதுவாக இந்த பாகற்காய், வெந்தயம், கீரை வகைகள் இது எல்லாமே கசப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கசப்பான உணவுகளான கொக்கோ, பச்சை மூலிகைகள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கசப்பான பாகற்காய், இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர், அப்புறம் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ஏ, டி, இ, கே இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குதாமா. இது நம்மளோட கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவுதா. அதுக்கப்புறமா பித்த நீரை சுரக்கிறதுக்கும் இது உதவுதா. உணவு நல்லா சீரணிக்கிறதுக்கும் இது உதவும். ஹோமியோபதியில் நம்மளோட ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பித்த நீரை வந்துட்டு ப்ராப்பராக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஜீரண சக்தி ஒழுங்காக இருக்கணும், மலம் ஒழுங்காக கழிக்கணும், இது மூணுத்தையும் பார்த்துட்டாலே உடல் ஆரோக்கியமாக இருக்குன்றதை தான் நம்புவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த கசப்பான உணவுகள் தான் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் எல்லாருமே வந்து கசப்பான உணவுகளையே நம்மளுக்கு ஹோமியோபதியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீங்கள் அன்றாட உணவில் நிறையா கசப்பான உணவுகளையுமே சேர்த்துக்கோங்க. அதை நல்லா சமைச்சு ஆரோக்கியமா இருங்க.